வணக்கம் நண்பர்களே. இயற்கை மந்தின் அலை குடும்பத்தில் என்னோடு கூட சேர்ந்து பயணித்துக் கொண்டிருக்கும் என்னுடைய அனைத்தவர்களுக்கும் உங்கள் அன்பு சோழனி நன்றியும் வாழ்த்துதலும். ஃபர்ஸ்ட் முறையாக நம்மளுடைய சேனலில் பார்க்குறவங்களும் இவ்வளோ நாள் நம்மளுடைய சேனலை பார்த்துருக்கிறவங்களும் சப்ஸ்கிரைப் பண்ணலாம். சேவுக்கு பல சப்ஸ்கிரைப் பட்டன் இருக்குங்க, அந்த பட்டனை ப்ரெஸ் பண்ணிக்கங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கனும் கிளிக் பண்ணிக்கோங்க. வாங்க நம்ம டைரெக்டாக வீடியோ போலாம். உடல் சூட்டை தணிக்கிறதுக்கு என்ன செய்யணும்னு கேட்டிருக்கீங்க. உடல் சூட்டை தணிக்க டாப் 10 மூலிகைகளை சொல்கிறேன், உணவுகளை சொல்கிறேன், கடைபிடிச்சிட்டு வாங்க. இதெல்லாம் செஞ்சீங்கன்னா உடல் சூடு வந்து சர்ன்னு குறைஞ்சிரும். உடல் சூடு தான் நிறைய பிரச்சனைகளுக்கு நோய்களுக்கு காரணம். உடல் வந்து உஷ்ணம் அதிகமாக ஆகவும் கூடாது. உடலுடைய வெப்பநிலை வந்து சரி சமமாக இருக்கணும். சரி, உடல் வெப்பநிலையை குறைக்கிறதுக்கு என்னென்ன சாப்பிட்லாம் அப்படின்றத சொல்லுங்கள். ஃபஸ்ட்டு ஒன் ஆஃப் த பெஸ்ட்டு உணவு பார்த்திங்கன்னா பழைய சோறு சின்ன வெங்காயம். இதை பெயிட் பண்ணுறதுக்கு எதுவுமே கிடையாது அப்படின்னு கூட சொல்லாங்க. அந்தளவுக்கு பழைய சோறு சின்ன வெங்காயத்தில் மருத்துவ குணமும் இருக்குது, உடல் சூட்டை தணிக்கக்கூடிய என்ன சொல்கிறது ஃபவரும் இருக்குது, மருத்துவ குணமும் இருக்குது, சரிங்களா, நன்மை இருக்குது. அதனால் பழைய சோறு சின்ன வெங்காயம் தொடர்ந்து நீங்கள் சாப்பிடுவாங்க. உடல் சூடாக இருக்கிறவங்க சாப்பிட்டிங்கன்னா உடல் சூடு குறையுங்க. ரெண்டாவது ஆரஞ்சுங்க. ஆரஞ்சு பழச்சாறுகள் நீங்கள் தேவையான போதும் எடுத்துக்கலாம். ஒரு நாளைக்கு ரெண்டு முறை மூணு முறையை குடிச்சிட்டு வரலாம். மூணாவது பார்த்தீங்கன்னாக்க திராட்சை பழம். இந்த திராட்சை ஜூஸ் வந்து விதை உள்ளது எடுத்து போட்டு நீங்கள் தொடர்ந்து குடிச்சிட்டு வரும்போது என்னென்னா உடல் சூட்டை தணிக்கும், உடலில் இருக்கிற கழிவுகள் வெளியேறும். கல்லீரலுக்கு நல்லது, மண்ணீரலுக்கு நல்லது, கிட்னிக்கு நல்லது, சரிங்களா, உடலுக்கும் நல்லது. உடலுக்கு நல்ல ப்ரோட்டீன், அதாவது ப்ரோட்டீன்களை கொடுக்கும், அதாவது ஊட்டச்சத்துக்களை கொடுக்கும், சரிங்களா, இதை எடுத்துக்கலாம். நாலாவது விளக்கெண்ணெய் குளியலுங்க. அதிகமாக சூடு இருக்குன்னு வைங்களேன், விளக்கெண்ணெய் நல்லா தேய்ச்சி, அது நல்லா பிசு பிசுந்தான் இருக்கும், பரவாயில்ல, நல்லா விளக்கெண்ணெய் தேய்ச்சி ஒரு ரெண்டு மூணு மணி நேரம் ஊற விட்டு வாரத்துக்கு மூணு முறை நாலு முறை குளிச்சிடுவாங்க, சரியாக போகும். நைட் ஆனாக்க தொப்புள்ள விளக்கெண்ணெய் விட்டுவாங்க, உடல் சூடு குறையுங்க. உடல் சூட்டை குறைக்கிறதுல மிக சிறந்த மூலிகை பார்த்திங்கன்னா விளக்கெண்ணெய். இதை முன்னோர்கள் பயன்படுத்தினாங்க, இன்றைக்கும் பயன்படுத்துனாங்க. இன்னும் 500 வருஷம் 1000 வருஷம் கழிச்சு இருந்தாலும் இதை தான் பயன்படுத்தணும். அந்த அளவுக்கு இதில் மருத்துவ குணம் இருக்குது, எல்லாருக்குமே தெரியும், சரிங்களா. அஞ்சாவது பார்த்தீங்கன்னாக்க தர்பூசணி பழங்க. இது பார்த்தீங்கன்னா நீர் சத்து அதிகமாக இருக்குது, இதையும் நிறைய நீங்கள் எடுக்கும்போது பார்த்திங்கன்னா உடல் சூடை குறைங்க. ஆறாவது பார்த்திங்கன்னா வெள்ளரிக்காய். இதில் நீர் சத்து அதிகமாக இருக்குது, நார்ச்சத்து அதிகமாக இருக்குதுன்னு எல்லாருக்குமே தெரியும். வெள்ளரிக்காய் ஒரு சிறந்த காய்கறி, நீங்கள் தொடர்ந்து வெள்ளரிக்காய் எடுக்கும்போது பார்த்திங்கனாக்கா உடல் சூடு குறையுங்க, சரிங்களா. ஏழாவது பார்த்தீங்கன்னா கேழ்வரகு கூழுங்க. கேழ்வரகு கூழ், அதாவது ராகி கூழ்னு சொல்லுவாங்க, ஆரி மாவு கூழ்னு சொல்லுவாங்க. இந்த ராகி கூழ் தொடர்ந்து நீங்கள் எடுக்கும்போது, கேழ்வரகு கூழ் எடுக்கும்போது உடல் சூடு குறையுங்க, சரிங்களா. தொடர்ந்து ஒரு நாளைக்கு ஒரு முறையாவது நீங்கள் சாப்பிட்டு பாருங்கள். களியாகவும் சாப்பிட்லாம், கூழாகவும் சாப்பிட்லாம், சாப்பிட்டு வாங்க, சரிங்களா. எட்டாவது பார்த்தீங்கன்னா முலாம்பழம். இது கொஞ்சம் அதிக குளிர்ச்சி, அதனால் நீங்கள் உடல் உஷ்ணம் அதிகமாக இருக்கிறவங்க இந்த முலாம்பழம் பழத்தை வந்து நீங்கள் பழமாகவும் சாப்பிட்லாம், இல்லை நீங்கள் அதை நல்லா கூழாக அரைச்சி நீங்கள் சாராகவும் எடுத்துக்கலாம், எடுத்துகிட்டு வாங்க. ஒன்பதாவது பார்த்தீங்கன்னா இளநீருங்க. உடல் சூட்டை குறைக்கிறதுல இளநீருக்கு நிகர் இளநீர் மட்டும்தான் சொல்லணும். ஏன்னா அது ஒரு உயிரூட்டமுள்ள ஒரு பொருள், எல்லா வியாதிக்கும் சாப்பிட்லாம். இது ஒரு காயகல்ப மூலிகை அப்படின்னு சொல்லலாம், ஒரு கர்ப்ப மூலிகை. அதனால் இளநீர் வந்து தொடர்ந்து குடிக்கும்போது என்ன ஆகுனா உடல் சூடு தான் குறையும். பத்தாவது பார்த்தோன்னா பனை நொங்கு. பனை வர்ற நொங்கு இதை வந்து நீங்கள் தொடர்ந்து நீங்கள் எடுக்கும்போது என்ன ஆகுனா உடல் சூடு குறையுங்க. இப்போ நான் சொன்ன இந்த டாப் 1லேருந்து டாப் 10 வரையும் சொன்னேன் இல்லைங்களா, இந்த உணவுகளை நீங்கள் எடுக்கலாம். அதோடு சேர்த்து நிறைய காய்கறிகள் பழங்கள் நிறைய எடுக்கலாம். அதனால் நிறைய நீச்சல்கள் அடிங்க, குளத்தில் குளிங்க, ஆற்றுல குளிங்க, ஏரியில் குளிங்க, கிணத்துல குளிங்க, இப்படி நீங்கள் குளிச்சுட்டு வரலாம், சரிங்களா. தொடர்ந்து மது பழக்கம் போதை பழக்கங்களை பயன்படுத்தாதீங்க. நிறைய கொழுப்புள்ள உணவுகளை நிறைய சாப்பிட வேண்டாம், சரிங்களா. உடல் உஷ்ணமான பொருள்களை சாப்பிட வேண்டாம், ரிலாக்ஸாக இருங்க, நல்லா இருங்க, சரிங்களா. வாரத்துக்கு ரெண்டு முறை எண்ணெய் தேய்ச்சாது குளிங்க. இதெல்லாம் செஞ்சுட்டு வந்தீங்கன்னா இன்னும் நல்லாயிருக்கும். ஒருவேளை இப்படியெல்லாம் செஞ்சு நீங்கள் பயனடைஞ்சிருந்தீங்கன்னா கீழே கமெண்ட்ஸ் பாக்ஸில் உங்களுடைய ஃபீட்பேக் கொடுங்க. சரி நண்பர்களே, மீண்டும் இன்னொரு பதிவோடு உங்கள் அனைவரும் சந்திக்கும் வரை உங்களிடத்திலிருந்து விடைபெறுவது உங்கள் குடும்பத்தில் ஒருவனாக உங்கள் அன்பு சொந்தம் ஹரிதாஸ். நன்றி, வணக்கம்.